பேஜஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த பேஜஸ் பக்கத்துல உள்ள போனீங்கன்னா இதுல ஒரு கார்ட் காட்டலாம். நான் உங்களுக்கு கணித்தமிழ் கற்கும் பகுதிக்குள்ள வந்துடுறேன். இதுல போய் பேஜஸ் பேஜஸ் கிளிக் பண்ணுங்க. இது வந்து எந்த பேஜஸும் இல்லை. அப்போ இங்க பாருங்க, இந்த இதை கிளிக் பண்ண கிரியேட் நியூ பேஜஸ். இதுல போயிட்டு நாம ஒரு புதிய பேஜை உருவாக்கிக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இதுல கணினி அப்படிங்கிற ஒரு பக்கத்தை நான் உருவாக்குறேன். உருவாக்கிட்டு நான் இப்போ வந்து போஸ்ட் பண்றேன். போஸ்ட் பண்ணது பிறகு இதை நான் வந்து வியூ பண்ணி பார்க்கறேன். என்னுடைய இது காமிக்கல. நான் ஒரு பக்கத்தை உருவாக்கினேன், அந்த உருவாக்கின பக்கம் காமிக்கல. ஏன் காமிக்கலைன்னா அந்த பக்கத்தை நான் வந்து என்னன்னா லே அவுட்ல அக்சப்ட் பண்ணாதனால. அப்போ அந்த பக்கத்தை வந்து நான் வந்து என்னன்னா காமிக்கிறதுக்கு நான் சில அனுமதிகளை தரணும். லே அவுட்ல போயிட்டு போகணுமா? இதுல நான் வந்து பக்கத்தை இணைக்கல, அதனால நான் ஒரு ஆட் கட்ஜெட்ல போய் பேஜஸ் இணைக்கிறேன். இதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, பேஜ் கட்டர் அதே மாதிரி பேஜஸ் பாருங்க, இந்த கட்ஜெட இணைக்கணும். ரெண்டு பக்கம் காமிக்குதா? இப்ப கணினி நான் கிளிக் பண்ண பிறகு என்ன சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டேன்னா அந்த கெட்செட் இங்க இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப நான் இதை சேவ் கொடுத்துட்டு நான் என்னுடைய பேஜை வியூ பண்ணி பாக்குறேன். இப்ப வியூ பண்ணி பார்த்தனா நான் கொடுத்த எத்தனை என்னுடைய பக்கங்கள் இருக்கோ அத்தனை பக்கங்கள் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். வந்துருச்சுங்களா? முகப்பு கணினி, நான் ரெண்டு பக்கத்தை உருவாக்கியிருக்கேன். அந்த ரெண்டு பக்கமும் இங்க காமிக்கும். இப்படிதான் நம்முடைய பக்கத்தை உருவாக்கி கொள்ளணும். இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? ரெண்டு செய்திகள் பார்த்தோம். ஒன்னு, கருத்துரை எப்படி கொடுப்பது, எப்படி வந்து நம்ம அப்ரூவல் பண்றது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இன்னொன்னு, பக்கத்தை உருவாக்குவது, பேஜஸ் கிரியேட் பண்றது. இந்த ரெண்டு பதிவுகளும் இன்னைக்கு நீங்க போட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு அதுல ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம அது தொடர்பாக விவாதிக்கலாம். தாரணிக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைய தாரணி உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்க அனுமதிச்சீங்கன்னா அனுப்பிச்சு வைங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு நேரடியாவே டெமோ காமிக்கிறேன். என்ன பிரச்சனையும் உள்ள போய் என்னுடைய தனி தனி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் ஒரு முறை உள்ள உங்களுடைய தளத்துக்குள்ள போய் பாக்குறேன் என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு. அதற்கு பிறகு என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, அதனால எதனால உங்களுக்கு அது காமிக்கல அப்படிங்கிறத அதை நம்ம நாளைக்கு சரி செஞ்சுக்கலாம். அனுமதித்தால் அனுப்பிச்சு வைக்கலாம். இல்ல நீங்களே இல்லன்னு நான் ஒரு முறை பாக்குறேன். அந்த பிரச்சனை என்ன இருக்குன்னு உங்க போஸ்ட் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரல. உங்களுக்கு காட்டல, எனக்கு ஒரே பேஜா காட்டுது இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் நீங்க பேசுறீங்க. நான் அனுப்புறேன் ஐயா. அனுப்புங்க. திரும்ப இருங்க, உங்களுடைய பேஜ நான் திரும்ப இது பண்ணி பார்க்கறேன். இந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இங்க பாத்தீங்கன்னா பேजेस இருக்கா, கமெண்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. எனக்கு எந்த கமெண்ட்ஸும் வந்து வரல. சோ கமெண்ட்ஸ் வந்து பிளாங்கா இருக்கு. சப்போஸ் ஏதாவது கமெண்ட் வந்திருந்தா இங்க காமிக்கும், எனக்கு இந்த கமெண்ட் வந்திருக்கு அப்படின்றதான் காமிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இங்க பாத்தீங்கன்னா அந்த பேஜஸ் இருக்கு. அந்த பேஜஸ்ல போயிட்டு இங்க கீழே அந்த பிளஸ் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பேஜ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஜஸ் நீங்க இருங்க, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நான் ஒரு பேஜும் பிளாங்கா பண்ணி காமிக்கிறேன். பிளாக் ஸ்பாட்ல காமிச்சு வச்சு கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன ஆகும்னா சேவ் ஆயிடுச்சு, சேஞ்சஸ் சேவ்னு காமிக்குதா, இங்க பாலிசிஸ் வந்துருச்சு. இப்ப வெளியே வந்துட்டு இங்க இங்க கிரியேட் பண்ணியாச்சு, இங்க வெளியே அதுல இருந்து வெளியே வந்துருங்க. இப்ப வந்துட்டு இருங்க அம்சம், ப்ராடக்ட் ரிவியூ இருக்கா? அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா இந்த லேஅவுட் போயிட்டு
இதுல ஆட் கேஜெட்ல கிளிக் பண்ணிட்டு இங்க பேजेस னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேजेस அங்க இருக்கு பாருங்க. இந்த இங்க பாத்தீங்க பேजेस னு சொல்லிருக்கா. இதல வந்து கிளிக் பண்ணனும். இங்க வந்து இந்த முக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக இருக்கு இல்ல தெரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண ஆட் ஆகும். இப்படி வந்து புதுசா ஒரு டேப் கிரியேட் பண்றது மேல லைனா முகப்பு அப்புறம் வந்து அடுத்து வந்து பாலிசிஸ் அடுத்து டிஸ்கிளைமர் அடுத்து கான்டாக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லி கொடுத்தாரு. புரிஞ்சுதா மணிகண்டன்? ஓகே தேங்க்யூ அர்வின். அப்போ என்னதுப்பா கேக்கல?